எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய பாடல். அருணாச்சலம் அமர்ந்த புண்ணியம் யோகிராம் சுரக்குமாரம் கருணை மேவும் ஞான தீபம் யோகிராம் சுரக்குமாரம் அருணாச்சலம் அமர்ந்த புண்ணியம் யோகிராம் சுரக்குமாரம் தருணம் போதும் மனதில் இணைக்க வந்து நிற்கும் உதவி செய்ய அருணன் போல ஜோதியாக எங்கும் உள்ள இறைவனாக அருணாச்சலம் அமர்ந்த புண்ணியம் யோகிராம் சுரக்குமாரம் படியில் நின்று பார்த்தல் போதும் ஜென்ம ஜென்ம பாவம் போம் அருகில் நின்று உருகி பாட அதற்கு ஈடாம் சோமயாகும் அருணாச்சலம் அமர்ந்த புண்ணியம் யோகிராம் சுரக்குமாரன் சோமையாக சுவாமிநாதன் நீதி பேசும் வேதராமன் பிரேமையான வார்த்தை சொல்லி சோகம் தீர்க்கும் சிநேகராஜன் அருணாச்சலம் அமர்ந்த புண்ணியம் யோகிராம் சுரக்குமாரம் கருணை மேவும் ஞான தீபம் யோகிராம் சுரக்குமாரம் அருணாச்சலம் அமர்ந்த புண்ணியம் யோகிராம் சுரக்குமாரம் இரட்டை விசிறி பச்சை துண்டு கையில் காலி சிரட்டை உண்டு பிச்சை என்று சொல்லிக் கொண்டு பிணிகள் தீர்க்கும் மாமருந்து அருணாச்சலம் அமர்ந்த புண்ணியம் யோகிராம் சுரக்குமாரம் உன்னில் என்னில் கடவுள் உண்டு உருவமற்ற வெளியில் உள் பிறரை நேசி அறிவை ஆசி என்று சொல்லும் எங்கள் யோகி அருணாச்சலம் அமர்ந்த புண்ணியம் யோகிராம் சுரக்குமாரம் நாம ஜபமே கலியின் வேதம் குருவின் குருவாம் ராமதாசம் சொன்ன அந்த மந்திர ரூபம் யோகி விரலில் நாதமாகும் அருணாச்சலம் அமர்ந்த புண்ணியம் யோகிராம் சுரக்குமாரம் கருணை மேவும் ஞான தீபம் யோகிராம் சுரக்குமாரம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய அருணாச்சலம் அமர்ந்த புண்ணியம் யோகிராம் சுரக்குமாரம் அருணாச்சலம் அமர்ந்த புண்ணியம் யோகிராம் சுரக்குமாரம் அந்த அருணாச்சலத்தில் அமர்ந்த புண்ணியம் நமக்கு தான். பிச்சைக்காரனாக பிச்சாண்டேஸ்வரராக வந்து பாரத தேசம் முழுவதும் தன் பாதம் புண்பட நடந்து வந்து திருவண்ணாமலையில் வந்து இருந்தார். இந்த உலகத்தை காக்கிறது, உலக மக்களுக்கு எல்லாம் கொடுக்கறது, பக்தி ஞானம் வைராக்கியத்தை கொடுக்கறதுக்கு தான் பகவான் வந்தார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்தால் நம்ம அதே போல் பகவானுடைய நாமத்தை நம்ம எல்லோரும் சொல்ல வேண்டும். அருணாச்சலம் அமர்ந்த புண்ணியம் யோகிரம் நமக்குத்தான் அந்த புண்ணியம் கிடைச்சிருக்கு. இந்த புண்ணியத்தை நம்ம சரிவர அதை ஃபாலோ பண்ணி அவருடைய திருநாமத்தை சொல்வோம் என்று கூறி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலம் பெற்று சிறக்க பெருமானுடைய திருவடியை வேண்டும். ஜெய் யோகிராம் சுரக்குமாரன்.